சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்கின்ற இந்த வசனத்தின்படி நாம் ஒரு சில ஸ்தோத்திர பலிகளோடு தேவநாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவோம். தீங்கு நாளில் என்னை விடுவிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமும் பலனுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகள் மேல் அரசாளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடை கட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலே உமது கிருபையால் என்னை திருப்தியாக்குவீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென்.